ஃபயர் விளையாடுவதற்கு செல்போன் தராததால் அப்பாவிடம் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு ஓடிய மகன். நீங்க எல்லாம் போக கூடாது. நீ பாட்டி ஓடி போயிட்டு அப்பா ஃபீல் பண்ணுவாங்கள அப்பா அம்மாலாம். சென்னை முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவல்துறையினர் இறுதியில் நடந்தது என்ன? சென்னை தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை லட்சுமிபுரம் பகுதியில் வசித்து வருபவர் வீராசாமி. இவரது ஒரே மகன் 14 வயதாகும் திவாகர். இவர் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 9 வகுப்பு படித்து வருகின்றார். இந்த நிலையில் கடந்த ஒரு வருட காலமாக ஃப்ரீ ஃபயர் கேமுக்கு அடிமையாகி உள்ளான் சிறுவன். மேலும் கேம் மட்டுமே உலகம் என எண்ணியதால் சரிவர பள்ளிக்கு செல்லாமலும் அப்பாவின் மொபைல் மூலமாக ஃப்ரீ ஃபயர் கேம் தொடர்ந்து விளையாடி வந்துள்ளார். இந்த நிலையில் 25/3/2023 அன்று காலை சிறுவன் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாட செல்போனை அப்பாவிடம் கேட்டுள்ளான். அதற்கு அப்பா செல்போன் எல்லாம் தர முடியாது, சரியாக படிக்குமாறு கூறி அறிவுரை சொல்லியுள்ளார். இதனால் வீட்டிலிருந்து கோபித்து கொண்டு யாரிடம் சொல்லாமல் அங்கிருந்து சென்றுள்ளான் சிறுவன். இதனைத் தொடர்ந்து தன் மகனை காணவில்லை என வீராசாமி பல இடங்களில் தேடியுள்ளார். ஆனால் எங்கும் கிடைக்காததால் குரோம்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார். புகார் அடிப்படையில் உடனே வாக்கி டாக்கி மூலமாக தாம்பரம் மாநகரத்துக்கு உட்பட்ட அனைத்து காவல் நிலையத்திற்கும் 14 வயது சிறுவனின் அங்க அடையாளங்களை தெரிவித்து சிறுவனை காணவில்லை என தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் சானிட்டோரியம் பச்சை மலையில் இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. அதன் பிறகு சிறுவனை மீட்டு சிறுவனை காவல் நிலையம் அழைத்து சென்று சிறுவனின் பெற்றோரிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர். கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சென்று வந்த நிலையில் மகனை சரிவர கவனிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பெற்றோரின் அரவணைப்பின்றி வளர்ந்து வந்த சிறுவன் செல்போனில் ஃப்ரீ ஃபயர் கேமுக்கு அடிமையாகி உள்ளது தெரிய வந்தது. அதன் பிறகு போலீசார் பெற்றோரிடம், உங்கள் மகனை பாசத்தோடு பார்த்து கொண்டால் மொபைல் கேம்களுக்கு சிறுவர்கள் அடிமையாக மாட்டார் என அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். அப்பா ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாட செல்போன் தராததால் 14 வயது சிறுவன் வீட்டை விட்டு ஓடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.